நண்பர்களுக்கு. ஜெயிச்ச பாண்டவரணி மெம்பர்ஸ்க்கு எல்லோருக்கும் என்னோடய மாலை வணக்கங்கள். முதல்ல ஜெயிச்ச எங்கள் அணி சார்ந்த அத்தனை உறுப்பினர்களுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன், ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பொறுமை தான் முக்கியம் எப்பவுமே. உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த மூணு வருஷம் வந்து கழித்து ஒரு கவுண்டிங் நடக்கிறது சரித்திரத்தில் இதுதான் முதல் எலெக்ஷன் நான் நினைக்கிறேன். எங்கேயுமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த மூணு வருடம் நாங்கள் நம்பினது மூணு விஷயம். ஒரு விஷயந்தான், அது நேர்மை. அந்த நேர்மை சார்ந்த ரெண்டு நபர்கள் ப்ளஸ் அவங்க சார்ந்த நபர்கள் இருக்காங்க. ஒன்று இந்த எலெக்ஷன் நடத்தின திரு இபிஜே பத்மநாபன் ஐயா அவர்கள். எலெக்ஷன் ப்ராசஸும் சரி, கவுண்டிங் முடிகிற வரைக்கும் சரி, ஒரு ஃபேர் எலெக்ஷனாக அவர் சொன்னது நடந்தது செஞ்சு எங்களை வந்து இங்கிட்டு கொண்டு வந்து நிப்பாட்டினதுக்கு அவருக்கு, அவரோட குழு சார்ந்த அத்தனை பேருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும், உதயநிதி ஸ்டாலினுக்கும் எங்களோட நன்றி. இந்த பாதுகாப்புகள் எல்லோருக்கும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி, டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி, ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி, அனைத்து கவுண்டிங் ஆஃபீஸர்ஸ் எல்லோருக்கும், அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் இல்ல ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா சில சலசலப்பு நடந்தது எல்லோருக்கும் தெரியும். அதை தாண்டி எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நடத்தணுன்றது, அந்த எந்த ஒரு முறைகேடு இல்லாமல் முறையாக நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நான் சொன்ன அந்த மூன்றாண்டு காலம் நாங்கள் நம்பணும்னு சொன்னோம்ல, அங்கிட்டு உட்காந்துருக்காரு, கொஞ்சம் அவர் எந்திரிச்சாருன்னா நல்லாயிருக்கும். நண்பர் எங்களோட வழக்கறிஞர் கிருஷ்ணா அவர்கள், அவரோட அசிஸ்டன்ட் சார்ல்ஸு, எங்களுக்கு இந்த பூமியை மீட்டினதுலேருந்து இந்த கேஸ், அதாவது என்ன ராசின்னு தெரில, இது ஏதோ ஹாஸ்பிட்டலில் தான் அதிகமாக கேசஸ் வரும், ஆனால் அதை தாண்டி நடிகர் சங்கத்தில் அதிக கேசஸ் வந்திருக்கு இந்த மூன்று ஆண்டுகளில். அப்படி தான் நான் பார்ப்பேன். எதுவாக இருந்தாலும் பொறுமையுடன், நல்ல சிந்தனையுடன், ஏன்னா நேர்மை நான் எங்கள் பக்கம் இருக்குது, அதை நம்பி திரு எங்கள் வழக்கறிஞர் திரு கிருஷ்ணா அவர்களும், அவரோட டீம் வந்து திரு ஓம் பிரகாஷ் ஐயா, திரு கபீர், எல்லோரும் இந்த வழக்கு சார்ந்தது. அதாவது டென்னிஸ் கோர்ட்டும் ஷட்டில் கோர்ட் மட்டும்தான் பாக்கி, மற்றபடி எல்லா கோர்ட்டுக்கும் போயிட்டாங்க. அந்த கடைசியாக சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கொடுத்த தீர்ப்புக்கு அப்புறம் எங்களுக்கு, அதாவது யார் ஜெயிக்கணுன்றது எங்களுக்கு தெரியாது. அந்த பேலட் பாக்ஸ் மூணு வருஷம் கட்டி காப்பாற்றின அந்த சவுத் இந்தியன் பேங்க்கு, அங்கிட்டு வச்ச அந்த லாக்கர் அவங்கள பாதுகாப்பாக வச்சதுக்கு அவங்களுக்கும் நன்றி. ஆனால் முறையாக செஞ்சதுக்கு திரு கிருஷ்ணா அவர்கள் கொடுத்த அந்த ஊக்கம், எங்களுக்கு வந்து கொடுத்த அந்த நம்பிக்கை, நாங்கள் அந்த நம்பிக்கையை கையில் வச்சுக்கிட்டு இந்த மூணு வருஷம் வெயிட் பண்ணி பண்ணோம். இந்த மூணு வருட காலங்களில் ஒரு தாமதமாச்சு. ஒரு விஷயம், என் கல்யாணம் இல்லை, இந்த கட்டிடம், அந்த கட்டிடம் வந்து இப்போ என்னென்னா, 9 மாதம் ஒரு குழந்தை கழித்து ஒரு குழந்தை பிறக்க போகுது, ஆனால் ஒரு தாமதமாக பிறக்குதுன்னா எப்படி அது, அது அந்த வழி தாங்கிக் கொள்ள வேண்டிய பெற்றோர்கள் தான், அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லோரும் நாங்கள் நினச்சோம். ஏன்னா அது வெவ்வேறு காரணங்களுக்காக, ஈகோ என்னென்னமோ, அது நாங்கள் சொல்லிக்க விரும்பலை. இது காம்படிஷனுன்னு அவங்க நினைக்கிறாங்க. நாங்கள் வந்து எதுக்கு எலெக்ஷன் அரவணைப்பு, எல்லோரையும் நல்லபடியாக அரவணைச்சு அந்த கட்டிடம் கட்டலாம், அந்த எலெக்ஷனுக்கு செலவு கூட அங்கிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்து நினச்சோம். பட் எங்களோட நினைப்பும் அவங்களும் மற்றவங்களோட நினைப்பும் ஒற்றுமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களும் வேறு கோணத்தில் நினச்சாங்க. ஸோ அதுதான் எலெக்ஷன். பட் கடைசியில் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், நியாயம்னு ஒன்று இருக்குது, தர்மம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த வகையில் நாங்கள் ஜெயித்ததில் நாங்கள் பெருமைப்படுறோம். ஸோ அந்த கட்டிடம் வந்து, டு பி வெரி ஆனஸ்ட், இப்போது இருக்கிற பொசிஷன் பார்க்குறதுக்கு மனசை திடப்படுத்திக்கணும். ஸோ அதுதான் எங்களோட முக்கியமான குறிக்கோள். அது கரெக்டான நேரத்தில் வந்து கொண்டு முடித்து உங்கள் எல்லார் முன்னாடியும், எல்லாரோட, நீங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க எல்லாரோட கண்கள், அவங்களோட பார்வையை வந்து நடிகர் சங்கம் கட்டடம் பக்கம் திருப்பணுன்றது தான் எங்களோட நோக்கம். இது சாதாரண கட்டடமாக இருக்க போகிறதில்ல. ஒருவேளை சென்னைக்கு வந்தால் நடிகர் சங்கம் கட்டடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு டூரிசம்
ஒரு ஹெரிட்டேஜ் சென்டர் மாதிரி ஒரு கல்ச்சுரல் சென்டர் மாதிரி இருக்கணுன்றது தான் எங்களோட நோக்கம். ஸோ வி ஆர் கோயிங் அட் எஸ் எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருக்குது, எல்லோரும் வந்து சேர்ந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ எங்கிட்ட எங்கள் தலைவர் நாசர் சார் தலைமையில் ரெண்டாவது முறை நாங்கள்லாம் அவர் பின்னணியிலேருந்து வி ஆர் கோயிங் டு ஒர்க் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் தியேட்டர் ஆர்டிஸ்ட். திரும்பவும் சொல்கிறேன், தியேட்டர் ஆர்டிஸ்டோட நன்மைக்காக தான் நாங்கள் இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அவங்களோட வாழ்வாதாரமும் அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றமுக்காக நாங்கள் வந்து போராடிட்டுருக்கோம். ஸோ இந்த கரோனா பீரியட் எல்லோருக்கும் ஒரு பாதிப்பு தான், உங்களுக்கும் மட்டும் இல்லை எங்களுக்கும் தான். ஸோ இதை தாண்டி அவங்களுக்கு எப்படி வந்து ஒரு அவங்க வாழ்க்கையை வந்து சரிப்படுத்துறது, பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்காக தான் நாங்கள் பாடுபட போகிறோம். ஸோ தயவுசெய்து தப்பாக நினைக்க வேணாம், ஏன் பதவியேற்பு விழா உங்கள் முன்னாடி நடத்தலைன்றது, அதுக்கான ஒரு விதிமுறை இருக்குது. ஸோ ப்ளஸ் அதுக்கான நேரம், ஸோ ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் உங்களோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் பதவியேற்பு விழா நடத்துகிறோன்னு நினச்சிக்கோங்க. உங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும், ஏன்னா மீடியா நீங்கள் தான் வந்து ஒரு பிரிட்ஜிங்காக இருந்திருக்கீங்க. எது நல்லதுன்ட்டில் எது உண்மையோ அது கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க இப்போ வரைக்கும். நாங்கள் என்றைக்குமே வந்து நீங்கள் இது போடுங்க, இந்த நியூஸை போடுங்க, இந்த விஷயத்த நீங்கள் எல்லோருக்கும் முன்னாடி காட்டுங்க அப்படின்னு நாங்கள் என்றைக்குமே நாங்கள் வந்து நடித்ததும் கிடையாது. சாயம் இல்லாத அத்தனை நடிகர்கள் நீங்கள் பார்க்குறீங்க எங்கிட்டு, நாங்கள் வந்து மேக்கப் போடல, நாங்கள் வந்து நான் எங்கிட்ட வந்து நடிக்கலை. திஸ் இஸ் ரியல் லைஃப் போராட்டம் ஃபார் ஆல் த ஃபேமிலிஸ் ஹூ ஆர் இன்வால்வ் இன் சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன். ஸோ இது வந்து ஒரு நல்ல 3.5 வருட காலமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு வழங்கப்படும், நீங்கள் ப்ளீஸ் டேக் ஓவர் இட் அண்ட் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். நீங்கள் வந்ததில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, உங்களை நார்மலாக ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி ஒரு போராட்டம் ஜெயிச்சு ஒரு அத்தனை போராளிகள் இங்கிட்டு உட்காரும்போது இங்கிட்டு இருக்கிற நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் இது பதிவு செய்கிறது வந்து பேசுகிறதுக்கே பெருமையாக இருக்குது. ஸோ பொதுச் செயலாளராக நான் தான் இப்போ நான் இப்போ பேசக்கூடிய ஒரே விஷயம், எல்லாமே நல்லது நடக்கும் அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்து கால் எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் எடுக்க மாட்டோம், சொன்னதை செய்வோம், சொன்னதை வந்து செஞ்சு காட்டுவோம், செஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து உங்கள் எல்லோருக்கும் அது காட்டுவோம் அந்த விஷயத்தை. நன்றி, வணக்கம், காட் பிளஸ் யூ ஆல், தேங்க்யூ.